வேண்டாம் கடாசுரா, இந்த மணியை எடுத்து செல்லாதே. நான் சொல்வதை கேள், விட்டுவிடு. இல்லை இல்லை இல்லை, அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது. என்ன செய்வது? இந்த மணியை வைத்து கடாசுரன் இந்த ஜகத்தில் உள்ளவர்களை தன் வசப்படுத்தி அழித்து விடுவானே. நான் உடனே பாலகணேசரை நோக்கி எனது யாகத்தை தொடங்கியாக வேண்டும். ஓம் கண் கணபதியே நமக. 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 பிரபு, என்ன வாயிற்று முனிவரே? எதற்காக என்னை அழைத்தீர்கள்? பிரபு பிரபு, நான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன் பிரபு. தவறா? தாங்களா? ஆமாம் பாலகணேஷா, தாங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் அந்த சிந்தாமணியை என்னிடம் கொடுத்தீர்கள். ஆனால் நான் அந்த அற்புத சக்தி கொண்ட சிந்தாமணியை எனது கழுத்தில் நான் அறிந்திருந்தேன். அதில் என்ன தவறு இருக்கிறது முனிவரே? தாங்கள் நிலையில் யார் இருந்தாலும் அதை தான் செய்திருப்பார்கள். இல்லை இல்லை பாலகணேஷா, நான் அந்த மாலையை எனது கழுத்தில் அணியாமல் இருந்திருக்கலாம். அது அனைவரும் பார்க்கும்படி இருந்ததால் இப்பொழுது எனக்கு இந்த நிலைமை வந்து நேர்ந்து விட்டது. எந்த நிலைமை வந்து விட்டது முனிவரே? என்னால் அந்த மணியை காப்பாற்ற இயலவில்லை. என்னை மன்னியுங்கள், நான் அதை காக்க தவறிவிட்டேனே. கடாசூரன் அந்த சிந்தாமணியை எடுத்து சென்று விட்டான். அவனுக்கு அவ்வளவு திமிரா? சிந்தாமணியின் அபூர்வ சக்தியினால் அவன் அனைத்தையும் அழித்து விடுவான். இந்த பிரபஞ்சத்தையும் மனிதர்களையும் உயிரினங்களையும் அனைத்தையும் அழித்து விடுவானே. பிரபு, தங்களால் மட்டுமே இந்த அகில உலகத்தையும் காக்க இயலும். பிரபு, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் முனிவரே, அந்த மணி உங்களிடம் நிச்சயம் திரும்பி வரும். மிக்க நன்றி பிரபு. மணி எங்கே போனது? எனது மணி, எனது சிந்தாமணி எங்கே? இந்த சிந்தாமணி இருக்கும் வரையில் என்னை யாராலும் ஏதும் செய்ய இயலாது. முதலில் அந்த கபில முனிவரை நான் கொல்ல வேண்டும். அதன் பின்னர் நான் கைலாசம் சென்று அனைத்து தேவர்களையும் அழிப்பேன். சேனாதிபதி, நாம் தாக்குதலை எப்பொழுதே நடத்தப் போகிறோம். நம்முடைய படைகளை உடனடியாக தயார் செய்யுங்கள். எங்கே செல்கிறாய் கடாசுரா? உன்னுடைய மரணம் இங்குதான் எழுதப்பட்டு இருக்கிறது. நீ எதற்காக இவ்வளவு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? வா பாலகணேசா, நீ இங்கு வந்தது மிகவும் நல்லதாகிவிட்டது. ஏனென்றால் என்னுடையதல்ல, உன்னுடைய மரணமே இங்கு நிகழப் போகிறது. அதுவும் என்னுடைய கையால். யாருடைய மரணம் நிகழப் போகிறது என்று காலமே தீர்மானிக்கட்டும். என்ன வேடிக்கை பார்த்துக் கொண்டு? உடனே அனைவரும் வாருங்கள், இந்த பாலகனை கொல்லுங்கள். கடாசுரா,
நீ அந்த சின்ன மணியை என்னிடம் கொடுத்து விடுகிறாயா, அல்லது நான் உன்னை கொன்றுதான் அதை எடுக்க வேண்டுமா? கூறு, கொடுக்கிறாயா அல்ல கொல்ல வேண்டுமா? இது அற்புத சக்தி வாய்ந்த சிந்தாமணி. இதனுடைய அற்புத சக்திகளுக்கு முன்னால் நிறுத்து கணசுரா. அந்த சிந்தாமணி என்னுடையதுதான். அதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதை கொடுக்க போகிறாயா அல்லது உன்னை கொல்ல வேண்டுமா? உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது, புரிந்ததா? கணசுரா, எனக்கு மிகவும் பசிக்கிறது. என்னுடைய நேரத்தை வீணாக்காதே. குடிக்கிறாயா அல்லது உன்னை கொல்லவா? முடியாது, முடியாது, முடியாது. என்ன செய்ய முடியுமோ செய்து கொள். கடைசியாக உன்னிடம் கேட்கிறேன், கொடுக்கிறாயா அல்லது உன்னை கொல்லட்டுமா? உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. நான் தான் உன்னை கொல்ல போகிறேன். அதன் பிறகு உனது தாயையும் சிவபெருமானையும் கொல்வேன். நான் அமரன். நான் நிச்சயம் திரும்ப வருவேன். அப்பொழுது உன்னையும் உனது தந்தை சிவபெருமானையும் கொல்லுவேன். வேண்டாம் பாலகணேசா, அதற்கு நான் தகுதியானவன் அல்ல. இந்த சிந்தாமணியை திரும்ப பெற நான் விரும்பவில்லை. தயை கூர்ந்து இதை தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஏன் முனிவரே? பிரபு, இது வேறு யாருடைய கையிலாவது கிடைத்து விட்டால் இதை தவறாக பயன்படுத்துவார்கள். அது மட்டுமின்றி மறுபடியும் ஆசிரமத்திலிருந்து இது காணாமல் போய்விட்டால் அதன் பின்பு என்னால் என்னை மன்னித்துக் கொள்ளவே இயலாது. சரி முனிவரே, உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன். கூறுங்கள் பாலகணேஷ். பாலகணேஷ்
ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. பாலகணேசா, என் இல்லத்தின் மீதும் குடும்பத்தின் மீதும் உன்னுடைய அருள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். தாங்கள் வந்துவிட்டீர்களா சுவாமி? பிரசாதம். ராணி இந்துமதி, எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. என்னை போன்ற பேரழகுடைய கணவனை விட்டுவிட்டு உன்னுடைய மனம் இவ்வளவு பெரிய தொந்தியுடைய, இவ்வளவு நீளமான தும்பிக்கை உடையவன் மீது எப்படி செல்கின்றது? நான் அரசன் சித்ராங்கதன். என்னை போன்ற பேரழகன் யாராவது? பிரபு, நான் காட்டிற்கு வேட்டையாட செல்கின்றேன். பாலகணேசா, அவரை மன்னித்து அருளுங்கள். அவர் பேசியதற்கு நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். கருணை காட்டுங்கள். உங்களது அருளும் அன்பும் எங்கள் மீது இருக்க வேண்டும். நீ கூறுவது சரிதான் அகம். நந்திக்கு தொட்டதற்கெல்லாம் அதிகமாக கோபம் வருகிறது. எவ்வளவு பெரிய கோபக்காரன்! கோபம் வந்துவிட்டால் அவனுடைய முகம் மிகவும் கோரமாக மாறிவிடும். ஐயோ, சிறு குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவர்கள் கூட அந்த முகத்தை பார்த்தால் மிகவும் அச்சப்படுவார்கள். என்ன? ஐயோ இல்லை, தனியாக இல்லை, நாம் இருவரும் சேர்ந்தே நந்திக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தினமும் அவன் இது போன்ற நம் உடலை அமுத்தி விடுவான். சேவகனே, இவ்வளவு பலமாக வேண்டாம், நிதானமாக நிதானமாக. உனது தேகத்திற்குள் அந்த நந்தியின் ஆவி இறங்கிவிட்டதா? நந்தி, நீயா? இல்லை, அது வந்து நாங்கள் இருவரும். என் முகம் கோரமாக இருக்கிறதா? இப்பொழுது உங்கள் இருவரையும் நான் அச்சுறுத்துகிறேன். உன்னுடைய ஜாடை மொழி பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். முடியவில்லை நந்தி தேவா, மனசாட்சியே இல்லையா? என்ன நந்தி, என்ன நேர்ந்தது உனக்கு? ஏன் இவ்வளவு கவலையோடு இருக்கிறாய்? மீண்டும் அந்த அகமும் பகமும் உன்னை தொந்தரவு செய்தார்களா என்ன? இல்லை பிரபு, அகம் பகமால் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அவர்களுக்கு பாடம் புகட்ட எனக்கு தெரியும். அரசர் சித்ராங்கதனை நினைத்தால்தான் எனக்கு கவலையாக உள்ளது. பிரபு, அவர் எப்பொழுதும் தங்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்கிறார். தாங்கள் ஏதாவது செய்யுங்கள் பிரபு. அரசி இந்துமதி மிகப்பெரிய பக்தை என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அமைதி நந்தி, அமைதி. அரசன் சித்ராங்கதன் உருவமே அவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். நந்தி, யாரது? என் முன்னால் வா. இதோ உன் முன்னால் வந்துவிட்டேன், கூறு. அது நான் வேட்டையாடுவதற்காக வழி தவறி வந்து மாட்டிக்கொண்டேன். அரண்மனைக்கு செல்லும் வழியை காட்ட முடியுமா? நீ அரசன் சித்ராங்கதன் தானே, பேரழகன் அல்லவா? உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். பிறகு நாம் இருவரும் சேர்ந்தே வேட்டையாடலாம். அதன் பிறகு நீ தொலைந்து போகும் பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏனென்றால் இந்த காடு எனக்கு சொந்தம். இங்கிருக்கும் ஒவ்வொன்றும் எனக்கு அடிமையாகும்.
இது அந்த அரக்கியின் காடாயிற்று. அரசர் வேறு அடர்ந்த காட்டிற்குள் சென்று விட்டாரு. வேண்டாம், நாம் அரசியிடம் கூற வேண்டும், இல்லையெனில் தவறு நடந்துவிடும். இல்லை பாலகணேசா, ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? என் கணவனை அந்த அரக்கி, இல்லை இல்லை, நான் என் பிரபு பாலகணேசனிடம் உதவி கேட்க வேண்டும். ஓம் ஸ்ரீ கணேஷாய நமகா, ஓம் ஸ்ரீ கணேஷாய நமகா, ஓம் ஸ்ரீ கணேஷாய நமகா. கோ 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 குரும தேவ தேவ குரும தேவ. இந்த ஸ்லோகம் எவ்வளவு கடினமாக உள்ளது. உஷகா, ஸ்லோகம் கடினமாக இல்லை, உனது அறிவுதான் கடினமாக இருக்கிறது. பிரபு பிரபு பிரபு! என்ன நந்தி, என்ன நேர்ந்தது? அரசர் சித்ராங்கதனை ஒரு அறைக்கு பிடித்து வைத்துள்ளார் பிரபு. அவள் அவரை திருமணம் செய்து கொள்ள எண்ணுகிறார் பிரபு. ஒருவேளை இதற்கு அந்த அரசர் சம்மதிக்கவில்லை என்றால் அவள் அவரை கொன்று விடுவாள். ஒரு வழியாக அரசனின் அந்த பேரழகு உருவம் அவனை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டதா? சரி வா மூஷகா, இன்று உனக்கு பாடம் முடிந்தது. வா, இன்று அந்த அரக்கிக்கு நாம் சரியான பாடத்தை புகட்டுவோம். ஒப்புக்கொள் அரசனே, என்னை திருமணம் செய்து கொள், இல்லையேல் இப்படியே கிடந்து நீ இறந்து விடுவாய். அதன் பிறகு அனைவரும் என்னை குறை கூறுவார்கள், நான் உன்னை வேண்டுமென்றே கொன்றுவிட்டேன் என்று. திருமணம் செய்து கொள்ள உனக்கு மிகவும் அவசரமா அரக்கியே? நீங்கள் அனைவரும் யார்? அது சரி, பண்டிதர்களா? எனக்கு திருமணம் செய்து வைக்க வந்திருக்கிறீர்களா? அரக்கியே, அந்த அரசனை விட்டுவிடு, நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ என்னை அச்சுறுத்துகிறாயா? என்னையா? என்னை கண்டு இந்த உலகமே அஞ்சும், நீயோ என்னை அச்சுறுத்த கிளம்பி வந்து விட்டாய். நினைவில் கொள், இது என்னுடைய காடு, இங்கு என்னுடைய ஆட்சிதான் செல்லும். இங்கிருக்கும் இலைகள் கூட என்னை கேட்டுத்தான் அசையும். செல்லுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் செல்வதற்காக அல்ல, உனக்கு பாடம் புகட்டுவதற்காக வந்திருக்கிறேன். இவர்கள் அனைவரையும் பிடித்து கொன்று விடுங்கள். பார்த்தாயா உன் கூட்டாளிகளை நான் என்ன செய்திருக்கிறேன் என்று? நீ அவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்னை கொண்டு விடுவேன் என்று என்னிடமே வந்து கூறுவாய், அஞ்சு விடுவேன் என்று நினைத்தாயா? இப்பொழுது எனக்கும் ஒரு ஆசை வந்துவிட்டது, நீ என்னை கொல்ல வேண்டும், என்னை அச்சுறுத்த வேண்டும். என்ன, தவறாக ஏதேனும் கூறிவிட்டேனா? இல்லை அரக்கியே, நீ தவறாக எதுவும் கூறவில்லை. என் பக்தர்கள் என்னிடம் மனதார ஏதாவது கேட்டுவிட்டால் அதை அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவேன். என்ன, அவர்களுடைய பக்தி உண்மையாக இருக்க வேண்டும். நீ உண்மையான மனதோடு பக்தியோடு கேட்டாய், அதனால் உன்னுடைய விருப்பத்தை நான் அவசியம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. என்ன என்ன ததாஸ்து? அச்சுறுத்தும் வேலை என்னுடையது, உன்னுடையதல்ல. நான் அஞ்ச மாட்டேன், யாரையும் கண்டு அஞ்ச மாட்டேன். யார் நீ? என்னை விட்டுவிடு, விட்டுவிடு என்னை. மன்னித்து விடு, என்னை விட்டு விடு. நான் வாக்களிக்கிறேன், இனி இந்த பூலோகத்திற்கு வரவே மாட்டேன், வரவே மாட்டேன். இங்கிருந்து சென்று விடு, இனி மறந்தும் இந்த பக்கம் வந்து விடாதே.
பாலகணேசா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னுடைய பேரழகால் நான் பித்து பிடித்து அலைந்திருக்கிறேன். அதனால் நல்லது எது கெட்டது எது என்பது தெரியாமல் இருந்துவிட்டேன். பிரபு, நான் தங்களையும் மிக தவறாக பேசிவிட்டேன். என்னை போன்ற பாவியை தயவு கூர்ந்து மன்னித்து விடுங்கள். மன்னியுங்கள் பிரபு. பாலகணேசா, தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். என் கணவனின் உயிரை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள். பாலகணேசா, நான் எப்பொழுதும் அரசி உங்களுக்கு பூஜை செய்யும் போது அவளை தடுப்பேன். ஆனால் இன்றோ இவளுடைய உண்மையான பக்தியால் தான் நான் உயிர் பிழைத்துக் கொண்டேன். இன்றிலிருந்து அரசி மட்டும் கிடையாது, தினமும் நாங்கள் இருவருமே தங்களை பூஜிப்போம். அரசே, மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது உன் அழகை கண்டு உனக்கு அகந்தை இல்லை. உன் மனைவியின் உண்மையான பக்தியாலும் நற்காரியங்களாலும் நீ இங்கு நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பார்வதி, தாங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? நந்தி தங்களை தடுக்கவில்லையா? நந்தி என்னுடைய தாசன், என்னை எவ்வாறு அவன் தடுப்பான்? ஆனால் நான் அவனை காவலுக்கு அமர வைத்தேன். என் கட்டளையை அவன் இப்படி அவமானப்படுத்த கூடாது. ஆனால் நான் உன்னுடைய கணவன், எதற்காக என்னை தடுக்க நினைக்கிறாய்? நந்தி செய்தது சரியில்லை, ஆனால் அவன் மட்டும் என்ன செய்வான்? சுவாமியின் பக்தன் ஆயிற்றே, தன் சுவாமியை தடுக்கும் துணிச்சல் அவனுக்கு இருந்திருக்காது. என்னை பாதுகாக்க எனக்கு ஒருவன் வேண்டும். அவன் புத்திசாலியாக, துணிச்சல் மிக்கவனாக, என் கட்டளைக்கு கீழ்ப்படிபவனாக, அப்படிப்பட்டவனை நானே உருவாக்குகிறேன். संकल्प ये मन में मां गौरी जुट गई जतन में மகனே கணேசா. கூறுங்கள் அம்மா. இதோ பார் மகனே, நான் குளியல் அறைக்கு குளிக்க செல்கிறேன். நீ வாயிலில் அமர்ந்து கொள். நானே கூறும் வரை யாரையும் உள்ளே வர நீ அனுமதிக்க கூடாது. உத்தரவு அம்மா. யாரையும் உள்ளே வர நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் நிம்மதியாக செல்லுங்கள். நில்லுங்கள், மன்னிக்க வேண்டும் பிரபு, தாங்கள் உள்ளே செல்ல முடியாது. அது இருக்கட்டும் சிறுவனே, நீ யார்? எதற்காக என்னை நீ தடுக்கிறாய்? நான் பார்வதியின் புதல்வன் கணேசன். என் தாயிட்ட கட்டளைப்படி நான் நடக்கிறேன். அவருடைய கட்டளை என்னவென்றால், அவரே வந்து கூறும் வரையில் நான் எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. பார்வதியின் புதல்வனா? ஆமெனில் இக்கட்டளை எனக்கு பொருந்தாது. ஏனென்றால் நான் பார்வதியின் கணவன். நான் செல்ல அனுமதி சிறுவனே. அது முடியாது. அம்மாவே வந்து கூறும் வரை என்னால் உள்ளே யாரையும் அனுமதிக்க முடியாது. பிடிவாதம் வேண்டாம் சிறுவனே, வழியை விடு.
அது என்னால் முடியாது. என்னுடைய கோபத்திற்கு ஆளாகாதே, வழிவிடு. இல்லையேல் மிகுந்த விளைவுகளை சந்திப்பார். விளைவுகள் எப்படி இருந்தாலும் சரி, சூரியன் மேற்குள் உதித்தாலும் சரி, சந்திரன் தன் பாதையை மாற்றினாலும் சரி, ஆனால் நான் கொடுத்த வாக்கை மட்டும் மீற மாட்டேன். என்ன கூறினாய் சிறுவனே? அமைதி, அமைதி பிரபு. தவறு, மிகப்பெரிய தவறு. கோபம் கொண்டு சிவபெருமான் தவறு செய்கிறார். உடனே அவரை தடுத்தாக வேண்டும். நில் கணேசா. மகனே கணேசா, தாங்கள் இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. பிடிவாதம் பிடிப்பது நான் அல்ல, என் தந்தை தான். நீ உன் தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு வழிவிடு. தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தால் தாயின் கட்டளை என்னாவது? என் தாயிட்ட கட்டளையை என்னால் என்றுமே மீற முடியாது. பிடிவாதம் வேண்டாம், பெரியவர்கள் கூறுவதை கேட்க வேண்டும். வழிவிடு. என் மனதில் முதல் இடம் என் தாயிற்கு மட்டும்தான். நான் வழியை விடமாட்டேன். எப்படியாவது இவனை இங்கிருந்து அகற்ற வேண்டும். இல்லையேல் பரமசிவனுக்கு கோபம் வந்தால் அவ்வளவுதான், தவறு நேர்ந்துவிடும். இதோ பார் சிறுவனே, நான் கூறுவதை கேட்டால் உனக்கு பரிசு கொடுக்கிறேன். பரிசு கொடுக்கிறேன் என்று கூறி என்னை வசியம் செய்கிறீர்களா? இது உங்களுக்கு அழகல்ல. எனக்கு அறிவுரை வழங்காதே சிறுவனே, தள்ளிப்போ. இது என்ன அச்சுறுத்தல? ஆனால் நான் அச்சம் கொள்ள மாட்டேன். இவனை என் வசப்படுத்த நான் பலத்தை பயன்படுத்த வேண்டும். உன்னை தண்டித்தே தீர வேண்டும். ஆயுதத்தினால் ஒருமுறை சிரம் பிரிந்து விட்டால் மீண்டும் அது ஒன்று சேராது. அப்படியெனில் ஒரு வழிதான் இருக்கிறது. தங்கள் ஆயுதத்தால் துண்டிக்கப்படாத வேறொரு சிறுவனின் தலையை கொண்டு வந்து சிறுவன் கணேசனின் உடலோடு இணைக்க வேண்டும். செல்லுங்கள், இதே போன்று ஒரு சிறுவனின் சிரத்தை கொண்டு வாருங்கள். அவனது சிரம் வடக்கு திசையில் இருக்க வேண்டும். அவனது தாயின் கால்களுக்கு கீழே அவன் இருக்க வேண்டும். உத்தரவு பிரபு. காலம் தாழ்த்தாமல் எங்கிருந்தாலும் உடனே கொண்டு வாருங்கள். செல்லுங்கள். மூடர்களே, என்ன இது? பிரபு, தாங்களிட்ட கட்டளையின்படி அந்த இடத்தில் இந்த சிறுவன் தான் கிடைத்தான். அவன் தலையை கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இந்த தலை. சுவாமி, யோசிப்பதற்கு இது நேரமில்லை. இந்த தலையை இணைத்து கணேசனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுங்கள். Thank you.
நான் இவனுக்கு கொடுக்கும் வரம் இதுதான். பல யுகங்களுக்கு மக்கள் இவனை பூஜை செய்வார்கள். இந்த அற்புத சிறுவன் பூலோகவாசிகளுக்கு பல நன்மைகள் செய்வான். நானும் இவனுக்கு ஒரு வாரம் கொடுக்கிறேன். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குவதற்கு முன்பும் அனைவரும் கணேசனை வணங்கிய பின்புதான் தொடங்க வேண்டும். இப்பாலகன் வித்யா மற்றும் புத்திக்கு தலைவனாவான். ஒவ்வொரு ஆலயங்களிலும் இல்லங்களிலும் இவன் இருப்பான். மக்கள் இவனுக்கு இனிப்பு படைத்து இவனை பூஜிப்பார்கள். மிகவும் புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருப்பான். இவனை எனது சேனை படையின் தளபதியாக நியமிக்கிறேன். மிகவும் ருசியாக இருந்தது. மிக மிக நன்றி நந்தி அவர்களே. மகம், நீ சரியாக கூறினாய். மோஷிக், நீ இப்பொழுது ஓய்வெடுத்துக்கொள். மற்ற வேலைகளை நீ எங்களிடம் விட்டுவிடு. கேட்கவே வியப்பாக இருக்கிறதே. இன்றுதான் என் வாழ்வின் மிக மிக நல்ல நாள் போல் இருக்கிறது. வேற என்ன? பூகம்பமா? ஆனால் பூமி அசையவே இல்லையே. நிச்சயம் எங்கோ பிரச்சனை. கணேசா, நீ நன்றாக இருக்கிறாயா? உனக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஒன்றும் ஆகவில்லை அம்மா. நாங்கள் நலமாக இருக்கிறோம். ஆனால் இங்கே பூகம்பம் வருவது நடக்காத காரியமாயிற்று. எப்படி வந்தது? மகனே, நானும் உன் தந்தையும் இங்கே அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது திடீரென பூமி அசைய ஆரம்பித்து விட்டது. உன் தந்தை என்னவென்று பார்த்தபொழுதுதான் எங்களுக்கு விஷயம் புரிந்தது. அசுரர்களின் அரசன் ராவணன் கைலாயத்தை தூக்க முயன்று கொண்டிருந்தான். ஓம் நமச்சிவாய. தனக்கு மிகவும் பிடித்த பக்தன் இப்படி ஒரு தவறை செய்யும் பொழுது அவனுக்கு சரியான பாடம் புகட்டுவதற்காக உன் தந்தை தன் கால் கட்டுவிரலால் கைலாயத்தை நிலைப்படுத்தினார். சரி, இப்பொழுது அசுரர்களின் அரசன் ராவணனின் நிலைமை என்ன? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. என்னுடைய அகங்காரத்தால் தங்களை நான் கோபப்படுத்தி விட்டேன். ராவணா, உன்னிடத்தில் இருக்கும் அகங்காரத்தை நீ தியாகம் செய்ய வேண்டும். ஆனால் என் மீது உனக்கு இருக்கும் பக்தியை கண்டு பிரசன்னம் அடைந்து விட்டேன். அதனால் உன்னை மன்னித்து விடுகிறேன். சுவாமி, நான் தங்களை கண்டு தரிசனம் செய்வதற்காகவே இவ்வாறு செய்தேன். கூறு, உன்னுடைய விருப்பம் என்ன? பிரபு, நான் தங்களை போன்ற சக்தி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். உண்மையான பக்தன் இறைவனை நாடும் பொழுது வெறும் கையோடு செல்ல மாட்டான். அப்படியே ஆகட்டும். நீ விரும்பி கேட்டதை ஏற்றுக்கொள் ராவணா. இன்று நான் என்னுடைய அனைத்து சக்திகளையும் இந்த லிங்கத்தில் வாயிலாக உனக்கு தருகிறேன் ராவணா. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? என்ன நிபந்தனை என்று கூறுங்கள். இந்த ஆத்மலிங்கத்தை நீ ஒருமுறை கையில் ஏந்தி விட்டால் அதற்கு பிறகு என்ன நேர்ந்தாலும் நீ இதை கீழே வைக்க கூடாது. உன்னுடைய கடைசி இருப்பிடத்திற்கு செல்லும் வரை இதை உன் கையிலேயே இருக்க வேண்டும். ஒருவேளை ஆத்மலிங்கத்தை நீ தரையில் வைத்துவிட்டால் அதன் பிறகு இதை எடுப்பது நடக்காத காரியமாகிவிடும் ராவணா. ஆத்மலிங்கம் அந்த இடத்திலேயே நிறுவப்பட்டுவிடும். அப்படி நேர்ந்தால் அதன் சக்திகளை உன்னால் நிரந்தரமாக பயன்படுத்த முடியாது. ஜெய் சிவசங்கரா. தாங்கள் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி எனது பக்தியை இன்னும் ஆழமாக்கி விட்டீர்கள். இப்பொழுது அசுரர்களின் அரசன் அந்த ஆத்மலிங்கத்தை அடைந்து விட்டானே, என்ன செய்வது? இனி அவனை தோற்கடிப்பது நடக்காத காரியமாகும். சரியாக கூறினாய் நந்தி. இதற்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் பிரபு. ஆனால் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராயிற்றே. ஆம் அகம், நீ சரியாக கூறினாய். அது மட்டுமின்றி அவர் ஒரு மிகப்பெரிய வித்துவான். நீங்கள் அனைவரும் கூறுவது சரிதான்.
இதற்கு நாம் ஒரு திட்டம் தீட்டியாக வேண்டும். பிரபு, அவர் தற்போது வெகு தூரம் சென்றிருப்பார் அல்லவா? அப்படி என்றால் நாமும் உடனடியாக கிளம்ப வேண்டும். தயாரா? இப்பொழுது என்னிடம் ஆத்மலிங்கம் இருக்கிறது. காலை மாலை என்று நான் பூஜை செய்தால் என்னுடைய சக்தியானது இன்னும் அதிகமாகிவிடும். அதன் பிறகு இந்த மூ உலகையும் என்னால் எளிதாக ஆட்சி செய்ய முடியும். நாம் எப்படியாவது இந்த ராவணனை தடுத்தாக வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய தவறு ஏற்பட்டுவிடும். என்ன நடக்கிறது இங்கே? பிரபு, எங்களிடம் இரண்டு திட்டங்கள் இருக்கின்றன. அப்படியா, கூறு. நாம் ஒரு மிகப்பெரிய ஒண்டிக்கோளை அமைக்கலாம். அதன் மூலமாக ஒரே நேரத்தில் பல இளநீர்களை தூக்கி எறியலாம். அரசன் ராவணனின் கைகள் கீழே இறங்கும், ராவணனும் அழுவார். பிறகு பலி தாங்காமல் தனது கையில் இருக்கும் ஆத்மலிங்கத்தை கீழே விடுவார். பிரபு, இதைவிட பிரமாதமான திட்டம் என்னிடம் வேறொன்று உள்ளது. நாம் ஒரு மிகப்பெரிய குழியை வெட்டுவோம். பிறகு அதை இலை தழைகளால் மூடிவிடுவோம். அதில் ராவணேஸ்வரன் காலை வைத்தால் அவ்வளவுதான். குழிக்குள் போவதை தவிர வேறு வழியே இல்லை. அத்துடன் ஆத்மலிங்கமும் கீழே விழுந்துவிடும். இந்த திட்டம்? பிரபு, தாங்கள் கவலையப்பட வேண்டாம். எங்களின் திட்டத்தால் நிச்சயம் நாங்கள் ஜெயித்து விடுவோம். இப்பொழுது என்னிடம் ஒரு வழிதான் இருக்கிறது. ஆஹா, மாலை நேரம் ஆகிவிட்டது. நான் சந்தியா வந்தனம் செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் அதற்கு நான் ஆத்மலிங்கத்தை கீழே இறக்க வேண்டுமே? இல்லை இல்லை, இதை கீழே வைத்து விட்டால் எனது முயற்சி அனைத்தும் வீணாகிவிடும். இப்பொழுது என்ன செய்வது? சிறுவனே, நில். எனக்கு சந்தியா வந்தனம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் சிறிது நேரத்திற்கு நீ இந்த ஆத்மலிங்கத்தை பிடித்துக் கொள்வாயா? நான் சந்தியா வந்தனம் செய்துவிட்டு உடனடியாக வந்துவிடுவேன். இதற்கு கைமாறாக உனக்கு நான் பல பரிசுகளை கொடுப்பேன். செல்வந்தரே, நான் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு இல்லத்திற்கு சென்றாக வேண்டும். ஆனால் தாங்கள் கேட்பதை பார்க்கும் பொழுது எனக்கு தங்களால் மறுப்பு தெரிவிக்க இயலவில்லை. மிகவும் நன்றி சிறுவனே, நினைவில் வைத்துக்கொள், எந்த சூழ்நிலையிலும் இதை நீ தரையில் வைக்க கூடாது. ஆனால் இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஒருவேளை என்னால் வெகு நேரம் இதை பிடித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் என்னிடம் ஒரு வழி உள்ளது. நான் தங்களை மூன்று முறை அழைப்பதற்கு முயற்சி செய்வேன். அதற்குள் தங்களால் வர முடியவில்லை என்றால் நான் இந்த சிவலிங்கத்தை கீழே பூமியில் வைத்து விடுவேன். சரி, நான் இதற்கு ஒப்புக்கொள்கிறேன். செல்வந்தரே, இது மிகவும் கனமாக இருக்கிறது. தயவு செய்து வேகமாக பாருங்கள். செல்வந்தரே, என்னால் இதன் பாரத்தை தாங்க முடியவில்லை. என்னால் இதற்கு மேல் இதை பிடித்துக் கொள்ள முடியாது. நான் இதை கீழே வைத்தாக வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. சிறுவனே, நீ யார்? நான் தான் சிவபுதல்வன், பாலகணேசன். என்னிடமிருந்து எனது வரத்தை பறித்துக் கொள்ள வந்தாயா? ஆம், ஏனென்றால் தாங்கள் இதை தவறாக பயன்படுத்திக் கொள்ள எண்ணுகிறீர்கள். ராவணன் அசுரர்களுக்கெல்லாம் அரசன் நான். ராவணன், தேவர்கள் கூட என்னை கண்டு அஞ்சுவார்கள். என்னிடம் மோதுவதற்கு யாரும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். ஆனால் நீ ஒரு சிறிய சிறுவன். நீ என்னிடம் மோதி பார்க்க விரும்புகிறாயா? என்னுடைய வரத்தை பறிக்க நினைக்கின்றாயா? ஆம். என்ன நந்தி? மூஷகா, நாம் இதற்காகத்தானே இங்கு வந்தோம்? பாலகணேசா, நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்று உனக்கு தெரியாது. ஆயுதத்தாலும் சரி, ஞானத்தாலும் சரி, யாராலும் என்னை தோற்கடிக்க முடியாது. உன்னாலும் முடியாது. என்ன பிரிங்கி, உனக்கு என்ன தோன்றுகிறது? என்னால் இவரை தோற்கடிக்க முடியுமா? முடிந்தாலும் முடியலாம், முடியாமலும் போகலாம். பிரபு, தாங்கள் இவருக்கு சவால் விட்டால் தானே உண்மை என்னவென்று தெரிய வரும். யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோற்பார்கள் என்று. ஆஹா, உனது சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடம் சண்டையிட்டு நீ தோற்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். நீ என் கைகளால் தோற்க வேண்டும் என்பதுதான் எனது மனதின் விருப்பமும் கூட. அட, என்ன இது? ராவணன் அவர்களே,
அனைவரும் மூடர்களாக இருக்கிறார்கள். அசுரர்களின் அரசன் ராவணனே, என்னுடைய பக்தர்கள் மனதார என்னிடம் ஏதேனும் கேட்டுவிட்டால் நான் அவர்களுக்கு அதை கொடுத்து விடுவேன். அவர்களுடைய பக்தி உண்மையாக இருந்தால் மட்டும் போதும். தாங்கள் உண்மையான பக்தியோடு கேட்டுவிட்டீர்கள். ஆகையால் தங்களுடைய விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. என்னுடைய சவால் இதுதான். ஒருவேளை தங்களால் என்னுடைய ஒரே ஒரு காலை பூமியிலிருந்து நகர்த்த முடிந்தால் ஆத்மலிங்கத்தை நான் தங்களிடம் ஒப்படைத்து விடுகின்றேன். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நொடியில் இதனை நான் செய்துவிட முடியும். அர்த்தம் என்ன என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். பிரபு, தங்களுடைய தோல்வியிலும் ஒரு வெற்றி இருக்கிறது, என்னுடைய வெற்றியிலும் ஒரு தோல்வி இருக்கிறது. இந்த துஷ்டர்கள் எப்பொழுதுதான் திருந்துவார்களோ தெரியவில்லை. இவர்களை அடித்து உதைத்த பிறகு எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. சரி வாருங்கள், அம்மாவின் கரங்களால் செய்த மோதகங்களை நாம் உண்போம். இடுப்பு உடைந்து விட்டது. என் இடுப்பும் உடைந்து விட்டது. அட பாலகணேசா, எங்கிருந்தாய் நீ? எவ்வளவு நேரமாக உனக்காக காத்திருக்கிறேன் தெரியுமா? விரைவாக சென்று இந்த பாயசத்தை என் அன்பு தோழி லக்ஷ்மியிடம் கொடுத்து விட்டு வா. ஆனால் அம்மா, எங்களுக்கும் மிகவும் பசியாக உள்ளது. அதெல்லாம் பிறகுதான், முதலில் இதை கொடுத்து விட்டு வா. சரி, கொடுக்கிறேன் அம்மா. நான் இப்பொழுதே சென்று உடனே திரும்பி விடுவேன். ஏனோ தெரியவில்லை, எனக்கு இன்று பசிக்கிறது. உடனடியாக உணவிற்கு ஏற்பாடு செய்வாயா? இதோ சுவாமி. நெல்லுங்கள் தாயே. அட பாலகணேசா, என்ன நேர்ந்தது? நீ ஏன் இப்படி வேகமாக ஓடி வருகிறாய்? அனைவரும் நலம்தானே? நலம்தான் தாயே, அனைவரும் நலம்தான். அம்மா தங்களுக்காக பாயாசம் கொடுத்து அனுப்பினார்கள், அதனால் தான் கொடுக்க ஓடி வந்தேன். பெற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு விடை கொடுங்கள் தாயே, நான் உடனே செல்ல வேண்டும். எனது தோழி பார்வதியிடம் என் நன்றிகளை கூறிவிடு கணேசா. தாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்தான் சுவாமி. தங்களுக்கு பசி ஏற்பட்டவுடன் பாயாசம் தங்களை தேடி தானாகவே வந்துவிட்டது. அது எப்படி வராமல் இருக்கும் லக்ஷ்மி? யாருக்கு லக்ஷ்மியின் சௌபாக்கியம் கிட்டியிருக்கிறதோ அவர்களுக்கு. தாங்கள் கூறுவதும் சரிதான். என்னவாயிற்று லக்ஷ்மி, இன்று மிகவும் மகிழ்வுடன் இருக்கின்றாயே. மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய விஷயம்தான் சுவாமி.
பூமியில் நாள்தோறும் எனக்கு பேரும் புகழும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இப்பெல்லாம் மனிதர்கள் அமைதியையும் நிம்மதியையும் விட என்னைத்தான் வேண்டுகிறார்கள். அதுவும் நல்லதுதானே. என்னுடைய அருளும் ஆசையும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பிரபஞ்சத்தின் அனைத்து சுகங்களையும் ஒரு நொடியில் பெற்று விடுவார்கள். லக்ஷ்மியின் வார்த்தைகளில் சற்றே அகந்தை தெரிகின்றது. அது சரி லக்ஷ்மி, நீ அள்ளி கொடுக்கும் செல்வம் வேண்டுபவருக்கு தேவையான மகிழ்ச்சியை கொடுத்துவிடும் என்றால் நீயே அந்த செல்வ செழிப்பின் தெய்வம் தானே. அப்படி இருக்கையில் நீ ஏன் இன்னும் தாய்மை பேற்றை பெறவில்லை? இந்த பாயசம் மிகவும் சுவையாக உள்ளது, நீயும் அருந்திப் பார் வா. என்னை மன்னித்து விடு லக்ஷ்மி, ஏனெனில் உன்னுள் வளர்ந்து கொண்டிருக்கும் அகந்தை என்னும் விருட்சத்தை நான் துவக்க நிலையிலேயே அழித்தாக வேண்டும். தாயே, தாமதமின்றி தாய்மையின் சுகத்தை பெற என்னிடம் ஒரு அருமையான வழி இருக்கின்றது. தாயே, தாங்கள் ஏதாவது ஒரு பாலகனை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள். பாலகனை தத்தெடுப்பதா? நீ என்ன கூறுகிறாய் சேஷனாகா? இல்லை இல்லை தாயே, அது வந்து நான் மன்னியுங்கள், மன்னிக்க வேண்டும் தாயே, நான் தவறிழைத்து விட்டேன். இல்லை இல்லை சேஷனாகா, நீ எந்த ஒரு தவறும் இழைக்கவில்லை. உண்மையிலேயே உண்மையிலேயே நீ அற்புதமான அறிவுரையை கொடுத்திருக்கிறாய். ஒரு பாலகனை தத்தெடுப்பதுதான் சரியாக இருக்கும். அடடா, இவர்களுக்கு எல்லாம் பாடும் புகட்ட எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்வீர்கள்? இல்லத்திற்கு சென்று அம்மாவின் கைகளால் செய்த மோதகங்களை உண்ண வேண்டும். பிரபு, இதோ முடிந்து விட்டது. சற்று பிடிவாதக்காரன், அதனாலே நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. சரி சரி, சீக்கிரம் வாருங்கள், அம்மா மோதகம் செய்து வைத்திருப்பார். வாருங்கள். லக்ஷ்மி, இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், எந்த தாய் தன்னுடைய குழந்தையை எந்தவித ஆட்சேபனையுமின்றி உனக்கு கொடுப்பாள் என்றுதான். நான் இப்பொழுதே இந்த புனிதமான பணியை கார்த்திகேயன் மற்றும் பாலகணேசனிடம் ஒப்படைக்கிறேன். உன் விருப்பப்படியே செய். கார்த்திகேயனும் பாலகணேசனும் தோழி பார்வதி, உனக்கு இரண்டு புதல்வர்கள் இருக்கிறார்கள். உன்னால் எனக்கு கார்த்திகேயன் அல்லது பாலகணேசன் இருவரில் யாரேனும் ஒருவரை கொடுக்க முடியுமா? லக்ஷ்மி, நீ தோழி, என்னுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள். எனக்கு தாய்மையின் சுகத்தை கொடு பார்வதி. லக்ஷ்மி, இதை மிகவும் எளிதாக நீ கூறிவிட்டாய், ஆனால் செயல்முறையில் இது எளிது கிடையாது. கார்த்திகேயனின் உண்மையான உருவம் ஆறு முகம் கொண்டது. ஒவ்வொரு முகத்தில் உள்ள வாயால் அவன் உணவருந்துவான். அவனுக்கு உணவு செய்து கொடுப்பதற்குள் நீ களைத்து போய் வெறுத்து போய்விடுவாய். அப்படி என்றால் எனக்கு பாலகணேசனை கொடு. பாலகணேசனை வளர்ப்பதும் அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது லக்ஷ்மி. அவன் மிக பெரிய குறும்புக்காரன். நாள் முழுவதும் உன்னை தன் விரல் அசைவில் ஆட்டி வைத்து விடுவான். அவனை சமாளிப்பதென்பது உன்னால் முடியாத காரியம் லக்ஷ்மி. பார்வதி, உமது பாலகணேசன் எத்தனை தொந்தரவுகள் செய்தாலும் அதை அனைத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். பார்வதி, ஏதேனும் கோரு. கோரு தோழி, எனக்கு பாலகணேசனை கொடுக்கிறாயா? வணங்குகிறேன் தாயே லக்ஷ்மி. நீண்ட ஆயுளோடு இரு பாலகணேசா. தாங்கள் என்னை தாராளமாக தங்களுடைய புதல்வன் என்று கூறிக்கொள்ளலாம் தாயே. அப்படியென்றால் நானும் என் நண்பர்களும் தாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக் கொண்டிருந்தோம். நீ என்ன கூற வருகிறாய் பாலகணேசா? அம்மா, தாய் லக்ஷ்மி என்னை தன்னுடைய தத்துப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு தாய்மையின் சுகத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். இது தங்கள் புதல்வனின் சௌபாக்கியம் அல்லவா தாயே? அப்படி பார்த்தால் எனக்கு ஒன்றல்ல, இரண்டு மிகவும் சக்தி வாய்ந்த தாய்மார்களின் தாய்பாசம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்குமே. பகம் பிரபு,
இவன் என்ன கூறுகிறான் என்றால், தாங்கள் தாய் லக்ஷ்மியோடு சென்று விட்டால் பிறகு எங்கள் நிலைமை என்னவாகும்? தாங்கள் இப்படி செய்யக்கூடாது. தங்கள் நண்பர்களான எங்களை விட்டு நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது. தாங்கள் சென்று விட்டால் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. தாங்கள் இப்படி ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்னால் தாங்கள் ஒரு முறையாவது எங்களை பற்றியும் யோசிக்க வேண்டும் பிரபு. போதும் 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 பகம் பகம் போதும். இவை அனைத்தையும் அகம் கூறினானா? மன்னிக்க வேண்டும் பிரபு, அகம் வெறும் முதல் வரியை மட்டும்தான் கூறினான் பிரபு. அதன் பிறகு நான் என்னுடைய மனதில் உள்ளதை கூறினேன் பிரபு. நண்பர்களே, எனக்கு வைகுண்டம் என்ன, கைலாயம் என்ன, நான் அங்கே இருந்து கொண்டும் அனைவரோடும் சேர்ந்துதான் இருப்பேன். என் வாக்கை நான் மீறமாட்டேன். ஆனால் நீங்களோ என்னை மறப்பதற்கு இப்பொழுதே தயாராகிக் கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. பிரபு, தாங்கள் ஏன் இப்படி கூறுகிறீர்கள்? நாங்கள் தங்களுடைய தேகத்தின் அங்கங்கள், நாங்கள் எப்படி? ஆம் பிரபு, தங்கள் இல்லாமல் எங்களால் ஒரு நொடி கூட இருக்க இயலாது. இருக்கலாம் என்று நினைத்தாலும் நான் உங்களை ஒரு நொடி கூட இருக்க விட மாட்டேன். அம்மா, தங்களின் முடிவு என்ன? லக்ஷ்மி, ஒரு தாயின் உயிர் அவள் குழந்தைகளிடம்தான் இருக்கும். என்னை தவிர மற்றொரு பெண்ணை பாலகணேசன் அம்மா என்று கூறுவதை நான் அனுமதிப்பது என் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இருந்தாலும் நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். நீ என்ன முடிவெடுத்திருக்கிறாய் பார்வதி? எனக்கு எப்படி இரண்டு புதல்வர்களின் தாயாகும் பாக்கியம் கிடைத்திருக்கிறதோ அதே போன்ற பாக்கியம் என் தோழிக்கும் கிடைக்க வேண்டும். உண்மையாக கூறுகிறாயா பார்வதி? ஆம், உண்மைதான் தோழி. நான் எனது பாலகணேசனை இன்றிலிருந்து உன்னுடைய தத்து புதல்வனாக அறிவிக்கிறேன். உனக்கு எப்படி நன்றி கூறுவதென்று எனக்கு தெரியவில்லை பார்வதி. உன்னை போன்ற ஒரு தோழியையும் பாலகணேசனை போல ஒரு பிள்ளையையும் பெற நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மகனே. உனக்கு எனது அனைத்து ஆற்றல்களும் வெற்றிகளும் கிடைக்கட்டும். தீபாவளி அன்று மட்டுமல்ல, எந்த பூஜை செய்தாலும் என்னை பூஜிப்பவர்கள் யாராய் இருக்கினும் உன்னையும் சேர்த்துதான் அவர்கள் பூஜிக்க வேண்டும். மூலகத்திலும் யார் உனக்கு பூஜை செய்ய மறுக்கிறார்களோ அவர்களை விட்டு நான் வெகு தூரம் இருப்பேன். பார்வதி, உன் மகன் பாலகணேசனை என் மகனாக தத்து கொடுத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இந்த மூ உலகத்தில் நீ மட்டும்தான் பாலகணேசனின் தாயாக திகழ்வாய். தாய் லக்ஷ்மி தேவி மற்றும் பார்வதி தேவி, பால கணேசர். நில்லுங்கள் நண்பர்களே, அனைவரும் மறந்து விட்டீர்களா? நாம் மிகவும் பசியோடு இருந்தோம், அதனால் தானே இங்கு வேகமாக ஓடி வந்தோம். இப்பொழுது லக்ஷ்மி தேவியாரும் எனக்கு தாயாகி விட்டதனால் இன்றைய எனது உணவை இவர்தான் சமைத்து கொடுக்க வேண்டும். செல்லுங்கள் அம்மா, விரைவாக எனக்கு 100, பிறகு இவர்களுக்கும் 100 மோதகத்தை தயார் செய்து கொடுங்கள். 100 மோதகங்களா? அதுவும் ஒவ்வொருவருக்குமா? பிடியுங்கள், என்னை பிடியுங்கள். பிரபு நம்மை மிகவும் அதிகமாக ஏளனம் செய்கிறார். இம்முறை அவரை எப்படியாவது நாம் பிடித்தாக வேண்டும். ஓ, எனக்காக சக்கரவியூகம் போடுகிறீர்களா? பிரபு ஏன் நம்மை ரகசியமாக பார்க்கிறார்? மோஷிகா, அவரை குறி! மீண்டும் தப்பித்து விட்டேன். மோஷிகா, ஒவ்வொரு முறையும் உன்னால் தான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். மன்னித்து விடுங்கள் நந்தி அவர்களே, எனது கவனம் சிதறியதற்கு பின்னால் ஒரு காரணம் உள்ளது. என்ன காரணம்? அது வந்து அந்த மரத்திற்கு பின்னால் நான் கார்த்திகேய பெருமானை கண்டேன். அவரோ ரகசியமாக நம்மை பார்த்து கொண்டிருந்தார். அது வினோதமானதல்லவா? ஆ, உன்னுடைய எந்த சாக்குகளும் இப்பொழுது பிரயோஜனப்படாத மூஷகராஜா. நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை பிடிக்கும் வரை உங்கள் யாரையும் நான் விட போவதில்லை.
வாருங்கள், என்னை பிடியுங்கள், பிடியுங்கள். இதற்கெல்லாம் காரணம் நீதான் மோஷிகா. ஒருவேளை இம்முறையும் நீ பிரபுவை பிடிக்கவில்லை என்றால் உன்னை நான் மரத்தில் தலைகீழாக தொங்க விட்டு கீழே தீ வைத்து விடுவேன். ஐயோ, தலைகீழாக தொங்க விட்டு கீழே நெருப்பா? வேண்டாம் வேண்டாம், நானே அவரை பிடித்து விடுகிறேன். நன்றாக பிடித்து விட்டேன். இனி மரத்தில் தலைகீழாக தொங்க வேண்டியதில்லை, நெருப்பிலும் காய வேண்டியதில்லை. வெகு நேரம் விளையாடி விட்டோம், சீக்கிரமாக குளிக்க வேண்டும். அம்மா நம்மை இப்படி பார்த்தால் கண்டிப்பார். கணேசா, என்ன இதெல்லாம்? அது அது வந்து அம்மா, நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம், இப்பொழுதே குளித்து விடுகிறோம். பரவாயில்லை மகனே. அம்மா, என்ன நேர்ந்தது? ஏன் வருத்தமாக இருக்கிறீர்கள்? உன்னிடம் மறைக்க என்ன இருக்கிறது கணேசா? யுத்தம் முடிந்து வந்த பிறகு எப்பொழுதும் கார்த்திகேயன் முதலில் ஓடி வந்து என்னை அரவணைப்பான். என் கையால் நான் செய்து கொடுக்கும் மோதகத்தை சாப்பிடுவான். ஆனால் இம்முறை ஹம்சாசுரனை அழித்த பிறகு திரும்பி வந்து அவன் அப்படி எதுவுமே செய்யவில்லை. பார்த்தீர்களா, நான் அப்பொழுதே கூறினேனே, நான் கார்த்திகேய பிரபுவை பார்த்தேன் என்று. அவன் தங்களையும் சந்திக்கவில்லை, என்னையும் சந்திக்கவில்லை. இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் அம்மா? நிச்சயமாக அவன் சோர்வடைந்திருப்பான். அப்படி என்ன இருக்கிறது கார்த்திகேயா? எனது வம்சாவளி இந்த உலகத்தையே ஜெயிச்ச பிறகும் சிவனிடமும் அவனது குடும்பத்திடமும் தோர்த்து போகிறது. ஏனென்றால் எங்களிடம் ஒன்று இருக்கிறது அம்சாசுரா, மிகவும் சக்தி படைத்தது. அது எங்களிடம் இருக்கும் வரை யாராலும் எங்களை வெல்ல முடியாது. தம்பி, பார்த்தீர்களா? அனைவரும் பார்த்து கொண்டீர்களா? நான் தான் அப்பொழுதே கூறினேனே கார்த்திகேயன் வந்து விட்டார் என்று. அதுதான் தெரியுமே, ஒரு முறை கூறியதை எத்தனை முறை கூறுவாய் மோஷிகா? இன்னும் ஒரு முறை கூட. உன் சிரிப்பை நிறுத்து, அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள், நான் சோர்வடைந்திருக்கிறேன். பிரபு, நான் சரி. கார்த்திகேயா, நீ நன்றாக ஓய்வெடுத்துக்கொள், நாங்கள் புறப்படுகிறோம். மற்றவர்களுக்கு இதை பற்றி ஏதும் தெரிவதற்கு முன்னால் அந்த சக்தி படைத்த பொருளை நான் எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும். எனக்கு தோன்றுவதுதான் உங்கள் அனைவருக்கும் தோன்றுகிறதா? ஆம், இன்று கார்த்திகேய பிரபு மிகவும் வினோதமாக நடந்து கொள்கிறார். இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் பிரபு? அட பிரபு, எங்கிருக்கிறீர்கள்? தாங்கள் எதற்காக நின்று விட்டீர்கள்? நந்தியாரே, இது அம்மா உறங்கும் நேரம். நாம் விளையாடும் பொழுது சத்தம் கேட்கும், அதை கேட்டால் அம்மா எழுந்து விடுவார். அதனால் இன்று நாமும் தூங்கிவிடலாம். அனைவரும் உறங்க போகிறார்கள், இதுதான் சரியான நேரம். அனைவரும் அவர்களின் செவியை இங்கு கொண்டு வாருங்கள். தாங்கள் கூறுவது போலவே செய்கிறோம் பிரபு. வாருங்கள் வாருங்கள், அனைவரும் ஒளிந்து கொள்வோம். சர்வசக்தியும் படைத்த அந்த பொருள் என் கையில் கிடைத்து விட்டாலே போதும், நான் அனைவரையும் புரட்டி போட்டு விடுவேன். ஆனால் அதை நான் எங்கே தேடுவது? தம்பி, நீ இதைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறாய். நீங்கள் எப்படி இங்கே? நீங்கள் தூங்க சென்றீர்களே. அது எப்படி உனக்கு தெரிந்தது கார்த்திகேயா? இவர்கள் அனைவரிடம் நீ கூறும் பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மற்றவர் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டு கேட்பது என்பது மிகவும் தவறான விஷயம் கார்த்திகேயா. அது சரி, இதைத்தானே தேடிக்கொண்டிருந்தாய்? இந்த மோதகத்திற்குள் தான்
நம்முடைய அம்மா அந்த அனைத்து சக்திகளையும் படைத்த பொருளை வைத்திருக்கிறார். இதை நாம் உண்ட பிறகு யுத்தத்திற்கான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதில் அனைத்து சக்திகளும் இருக்கிறதா? ஆம், இதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது போர் பயிற்சிக்கு நான் தயாராக இருக்கிறேன் கணேசா. நீயும் நானும் சகோதரர்கள் என்பது உண்மைதான் கணேசா, ஆனால் நீ என்னை தோக்கடித்து காட்டு பார்க்கலாம். கார்த்திகேயா, உன்னுடைய விருப்பம் எதுவானால் அது நிச்சயமாக நிறைவேறும். ததாஸ்து. அண்ணா, அண்ணா. கார்த்திகேயா, நீ இங்கிருக்கிறாய் என்றால் பிறகு அங்கிருப்பது யார்? இதென்ன இப்படி ஒரு கேள்வி? அவன் கார்த்திகேயன் இல்லை. இல்லை, நான் தான் உண்மையானவன். இல்லை, நான் தான் உண்மையானவன். நீ ஒரு மாயாவி, நான் உண்மையானவன், நீ தான் மாயாவி. அம்சாசுரனை வதம் செய்ய சென்றது யார்? நான் தான் சென்றேன். நான் தான் அவனை வதம் செய்தேன். பகம், அகம் என்ன கூறுகிறான் என்று கேட்டு கூறு. அவன் என்ன சொல்கிறான்? பிரபு, அவன் கூறுவது என்னவென்றால், இந்த நிலைமையில் உண்மையையும் பொய்யையும் கண்டுபிடிப்பது நடக்காத காரியமாகும். நடக்காது என்ற வார்த்தை என்னுடைய அகராதியிலேயே கிடையாது அகம். இதற்கும் என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது. நீங்கள் இருவரும் இப்பொழுது ஒருவரோடு ஒருவர் போர் புரிய வேண்டும். யார் வெற்றி அடைகிறாரோ அவர்தான் உண்மையான கார்த்திகேயன். நீங்கள் இருவரும் தயாரா? தயார், நானும் தயார். ஆரம்பமாகட்டும். கணேசா, நாம் பார்ப்பது கனவா நனவா? இரண்டு கார்த்திகேயனா? உண்மையான கார்த்திகேயனுக்கு காயம் ஏற்பட்டு விட்டால் இவர்களை தடுத்து நிறுத்த? தாய் பாசத்தால் தாங்கள் தடுமாறக்கூடாது தாயே. தாங்களே அறிவீர்கள், கார்த்திகேயனுக்கு எதுவும் நேராது. எதற்காக என் உருவத்தில் வந்தாய் கூறு. ஒரு சக்தி வாய்ந்த பொருள் உன் குடும்பத்தில் இருக்கிறது என்று என் தந்தையிடம் கூறிக்கொண்டிருந்தாய். அதை நான் ஒட்டு கேட்டேன். அதை எடுத்துச் செல்லத்தான் நான் வந்தேன். நீ மல்யுத்தம் செய்வதை கண்டேன். அதனால் உன் உருவத்துக்கு மாறி இங்கே வந்தேன். ஆனால் அந்த சக்தி வாய்ந்த பொருளை நான் ஏற்கனவே உண்டு விட்டேன். அப்படியிருந்தும் நீ எப்படி என்னை வென்றாய்? சக்தி வாய்ந்த பொருளை உண்டாயா? நான் அனைவரிடம் நம்பிக்கை, தைரியம், அதற்கு பிறகு மனிதாபிமானத்தை பற்றி பேசினேன். இவை அனைத்தும் என் குடும்பத்தோடு இருக்கும் வரை எந்த தீய சக்தியாலும் எங்களை அழிக்க முடியாது. ஆனால் நீ உண்டது என்ன? அவன் பொய்யை உண்டான் சகோதரா. ஆரம்பத்திலேயே இவனுடைய பொய்யை பற்றி நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். அதனால் அனைத்தையும் விட சக்தி வாய்ந்த பொருள் என கூறி நான் அவனுக்கு மோதகத்தை கொடுத்து விட்டேன். என்ன, சங்காசுரனையை ஏமாற்றி விட்டீர்களா? நீ ஓய்வெடுத்துக் கொள் கார்த்திகேயா, இனி இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன, பகலிலே நட்சத்திரம் தெரிகிறதா? இப்பொழுது உண்மையான நட்சத்திரங்களும் தெரியும். உங்களை போல பிள்ளையை பெற்றெடுக்க நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். அம்மா, நீங்கள் செய்த மோதகத்தை எல்லாம் சங்காசுரன் உண்டு விட்டானா? இப்பொழுது என்ன செய்வது? நாங்கள் பட்டினியாக இருக்க வேண்டுமா? கணேசா, ஒரு தாய் தன் குழந்தையை எப்பொழுதும் பட்டினியோடு இருக்க விட மாட்டாள். இப்பொழுதே மோதகம் செய்து தருகிறேன்.